ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எனக்கு வந்து மை வேர்ல்டு மை கிச்சென்ற இருந்து அந்த சிஸ்டர் வந்து ஒரு டெசர்ட் ரெசிபிக்கு சேலஞ்ச் பாஸ் பண்ணியிருந்தாங்க என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெசர்ட் ரெசிபியை நம்ம வந்து ஃபைவ் மினிட்ஸ்லேயே பண்ணி ஆகணும் இன்றைக்கி நம்ம அதை பண்ண போகிறோம் ஃபைவ் மினிட்ஸ்லேயே முடிக்கிறோமா இல்லையா அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஐஸ்கிரீம் டெசர்ட் தான் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா அந்த டைமில் தேடிட்டு இருந்தால் கண்டிப்பாக முடிக்க முடியாது என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத டெசர்ட்டில் சேர்க்கும் போது நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம வந்து டைமர் ஆன் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இதுவரை இந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோலாம் ட்ரை பண்ணதில்லை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் சில்ட் மில்கில் நார்மல் பிஸ்கட் ரெண்டு பிஸ்கட்டை ஊற வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டோம்னா கொஞ்சம் உடஞ்சி வந்துடும் அதை அப்படியே நம்ம பேஸில் சேர்க்குறோம் இது மேலே சாக்லேட் கேக் இருக்குல்ல அதை சேர்க்குறோம் ஒரு ரெண்டு மூணு பீஸ் போட்டுக்கலாம் இது மேலே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண இஷ்டமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கிரேப்ஸ் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து கிரேப்ஸ் ஆட் பண்ணலாம் இல்லை நார்மல் வாழைப்பழம் கூட ஆட் பண்ணிக்கலாம் என்ன இருக்கோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் கொஞ்சம் மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கேக் வந்து ஐஸ்கிரீம்னா நல்லா ஊறணும் அப்போ தான் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது மேலே கொஞ்சம் சப்ஜா சீட்ஸை கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பால் விட்டு ஊற வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இது மேலே நம்ம வந்து பிஸ்கட் சேர்க்க போகிறோம் எந்த சாக்லேட் பிஸ்கட் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு போர்பான் பிஸ்கட் சேர்க்குறேன் மறுபடியும் சாக்லேட் கேக்கை ஆட் பண்ணுறேன் அவ்வளோதான் இனி லாஸ்ட்டாக இது மேலே ஒரு ஸ்கூப் பட்டர் ஸ்காட்ச் வைக்கிறேன் இப்போ ஆல்ரெடி டைம் வந்து த்ரீ மினிட்ஸ் த்ரீ செகண்ட்ஸ் தாண்டிட்டுருக்கு அவ்வளோதான் முடிஞ்சுது இது மேலே ஒரு கிரேப்ஸும் வச்சு சாக்லேட்டும் வைக்கிறேன் ஃபைனல் டச் நம்ம வந்து இப்போ மூணு நிமிஷம் பதினெட்டு செகண்ட்லேருந்து இருபத்தி ரெண்டு செகண்ட்குள்ளே முடிச்சிட்டோம் டைமர் ஆஃப் பண்ணிடலாம் இந்த டெசர்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா கேக் வந்து ஐஸ்கிரீமில் நல்லா ஊறணும் அப்போ வந்து சாப்பிட சூப்பராக இருக்கும் முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சாலே போதும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து ரொம்ப நேரம் வெளியே வச்சுருந்தனால ஐஸ்கிரீம் மெல்ட் ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது சாக்லேட்டையும் சாப்பிட்ருவோம் எஸ்கேப் ஆக பார்க்குது இப்போவே வந்து கேக் நல்லாவே வந்து இந்த ஐஸ்கிரீமில் ஊறி இருக்குது ஆல்ரெடி நம்ம சேர்த்துருந்த கிரேப்ஸ் பிஸ்கட்ஸ் எல்லாமே இதில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதில் வந்து நீங்கள் நட்ஸு கூட சேர்த்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்குது கண்டிப்பாக கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டில் ஐஸ்கிரீமும் கேக்கும் இருக்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து இந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம முடிச்சிட்டோம் நம்ம இந்த சேலஞ்சை அவர் ஸ்வீட் ஹோம் என்டர்டைன்மெண்ட்ஸ் அப்படின்றவங்களுக்கு பாஸ் பண்ணலாம் அவங்க சேனல் லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் அங்கே போய் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த சேலஞ்ச் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்